6.3 question number 8. E is a point on side AD produced of a parallelogram ABCD. Figure kudukale namba dhaan varaikkanum. Oru parallelogram ABCD irukka. Adhula AD ingara side produce panna. AD ingara side neetina adhula dhaan E ingara point varuma. Okay va? And BE intersects CD at F. And the BE vandu CD ay F ingara point la intersect pannuva. So padam paarenga. ABCD ஒரு பேரலோகிராம் வரைச்சிருக்கேன். Can you see that? ABCD பேரலோகிராம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அதில் ஒரு பாயிண்ட்னா இ. அந்த பாயிண்ட் இ எப்படி வந்ததுன்னா, அண்ட் பிஇ இன்டர்செக்ஸ் சிடி. இந்த பிடி வந்து ஓகேவா, பிஇ சாரி, இந்த பிஇங்கிற லைன் வந்து இந்த பிஇயை ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சிடிங்கிற அந்த சைடை எஃப்ங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ ஏபிசிடி ஒரு பேரலோகிராம், அதில் ஏடிங்கிற சைடை ப்ரொடியூஸ் பண்ணால் ஈங்கிற ஒரு பாயிண்ட் வரும். இந்த இ அந்த ஆப்போசிட் வோர்டெக்ஸ் பியோட ஜாயின் பண்ணும். இந்த பிஇ லைனும் சிடிங்கிற சைடும் எஃப்ங்கிற பாயிண்டில் பீட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நவ் வாட் ஐ ஹேவ் டு ஷோ யூ, ட்ரையாங்கிள் ஏபிஇ. இது தெரியறதா? ட்ரையாங்கிள் ஏபிஇ இந்த பிளாக் பெரிய ஷேடடு இஸ் சிமிலர் டு சிஎஃப்பி. இந்த குட்டி பாட்டு சிமிலர்னு காமிக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் க்வெஸ்சன். இட்ஸ் வெரி சிம்பிள். அகெயின் ஏஏ சிமிலாரிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆங்கிளே கொடுக்கலையே மேம், எப்படி ஏஏனா? ஹிண்டே கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் அ பேரலோகிராம். வாட் ஐ நோ, பேரலோகிராம்க்கு த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராமா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராமா ஈக்குவல். ஸோ வாட் கேன் யூ சே அபவுட் திஸ் ஆங்கிள் அண்ட் திஸ் ஆங்கிள் சி ஆங்கிள்? Be sure what? Equal. Because these are opposite sides, angles of a parallelogram. I know opposite sides of a parallelogram equal and opposite angles of a parallelogram are equal. Now, I put in the A and C in the middle of the okay, va? Because B and D are not the same. I have A in one triangle, C in another triangle, and the two triangles are the same triangle. So, the A and C are the same. These are the two equal theorem because opposite angles of a parallelogram. So, that's the first condition I did. Therefore, how should I start with? எது கேட்டிருக்காலோ அதில் ஸ்டார்ட் பண்ணும். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிஎஃப்பி, இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் குட்டி ட்ரையாங்கிள்லேயும், இது பெரிய ட்ரையாங்கிள் குட்டி ஷேப் பண்ண ட்ரையாங்கிள், இது ரெண்டும் சிமிலர்னு காமிக்கணுமா? ஓகேவா? ஸோ அதில் சிமிலர்னு காமிக்கணும்னா இந்த மூணில் ஏதாவது க்ரைட்டீரியன் ஏஏ சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன, இதில் இருக்கிற இந்த ஆங்கிள், இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் எப்படி நேம் பண்ணிக்க போகிறேன்? ஏபி அது ஏ தான் மிடில் வெர்டெக்ஸ், பிஏஇன்னு நேம் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஆங்கிள் பிஏஇ இஸ் ஈக்குவல் டு இந்த பிஏஇஎம், இதில் இந்த சி, சி தான் நடுவில் வரணும். ஓகேவா? அதுக்கு வந்து எப்படி பேர் போடலாம் இந்த ஆங்கிளை? எஃப்சிபின்னு நான் போடலாம், பிசிஎஃப்னு போடலாம். சிமிலாரிட்டி பார்த்துக்கோங்க. நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் இங்கே இருக்குது பி, பிக்கு இங்கே நடுவில் இருந்துருக்கு எஃப். ஸோ இங்கே பி ஃபஸ்ட் லெட்டர்னா அதுக்கு எஃப் தான் ஃபஸ்ட் லெட்டர் வரணும். ஸோ எஃப்சிபி, இதுக்கு என்ன பேர் போடுவேன்னா, இந்த சிங்கிற ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் எஃப்சிபின்னு சொல்லலாம், பிசிஎஃப்னு சொல்லலாம். எஃப்சிபின்னு சொன்னால் இட்ஸ் மோர் கரஸ்பாண்டன்ஸ் வந்து கரெக்டாக வரும் சிமிலாரிட்டி. ஓகேவா? ஸோ அது மாதிரி கொடுத்தாச்சு. இந்த இதில் இந்த ஏயும் இது இருக்கிற சியும் ஈக்குவல். ஏசின்னு சும்மா போடாமல் த்ரீ லெட்டர் வச்சு நெய்ம் பண்ணியிருக்கேன். பிஏஇ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து எஃப்சிபி. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ஒரு செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இதில் ப்ராக்கெட்டில் என்ன கண்டிஷன், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். நமக்கு தெரியும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம் என்ன, ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ ப்ராக்கெட்டில் அது மட்டும் போட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு போட்டாச்சு. வாட் இஸ் வாட் அபவுட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் கூட ஈக்குவல்னு சொன்னால் தான் ஏஏ சிமிலாரிட்டி சொல்ல முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த பிஇ லைன் இருக்கு இல்லையா, இதை டிரான்ஸ்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐ நோ ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம், தேர்ஃபார் இந்த ஏபிங்கிற சைடும் இந்த டிசிங்கிற சைடு என்னவா இருக்கும், பேரலல், ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் என்னவா இருக்கும், பேரலாக இருக்குமா இருக்காதா, அதுவும் பேரலல் தான் தானா? ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டேக் தீஸ் டூ சைட்ஸ், இந்த ரெண்டு சைடும் ஏடி பேரலல் டு பிசி, அண்ட் திஸ் இஸ் அ டிரான்ஸ்பர்சல். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் அதே மாதிரி இந்த லைனும் எடுத்துக்க போகிறேன். இந்த ரெண்டு லைனையும் பேரலல், அந்த ரெண்டு பேரலல் லைன்ஸையும் டச் பண்ணுற லைன் அது பிஇ. தேர்ஃபோர் அந்த பிஇ என்னவா சொல்லலாம், டிரான்ஸ்வர்சல் சொல்லலாம். உங்களுக்கு தெரியறதா, இது ஏஇ இது பிசி. ஓகேவா? ஏஇங்கிற லைன் பிசிங்கிற லைன், இந்த ரெண்டையும் டச் பண்ணுற இந்த பிஇங்கிற லைனை நான் என்ன சொல்லிக்கலாம், டிரான்ஸ்வர்சல்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் இது இருக்கிறதுனால வாட் கேன் யூ சே அபவுட் this angle and this angle? What can I say about this angle and this angle? இந்த ஆங்கிள்ங்கிறது இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது தானா இல்லையா? ஓகே, இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த பிங்கிற ஆங்கிள் இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா?
இது ரெண்டையும் பற்றி நான் என்ன சொல்லலாம், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் தானா. இது டிரான்ஸ்பர்ஸலாக இருந்தால் அந்த டிரான்ஸ்பர்ஸலுக்கு ஆப்போசிட் ரெண்டு சைடில் இருக்கிறது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி, தே ஆர் ஈக்குவல். கேன் ஐ சே தட்? ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்பர்ஸல் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் கேன் ஐ ரைட் நவ்? இதுக்கு நான் பேர் எழுதுறேன். பெரிய ட்ரையாங்கிள் இதுக்கு எப்படி பேர் எழுதுறது? நடுவில் இ வரணும், ஏன்னா இயில் தான் மெஷர் பண்ணுறேன். ஸோ ஏ இ பி, அதுக்கு பேர் என்ன? AEB is equal to, அந்த பக்கத்தை எங்கே மெஷர் பண்ணுறேன்? பியில் மெஷர் பண்ணுறேன். ஸோ பி வந்து நடுவில் வரணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இதுக்கு எப்படி பேர் போடலாம்னா, சிபிஎஃப்னு போடலாம், எஃபிசின்னு போடலாம். நடுவில் பி, அதை சிபிஎஃப்ஓ எஃபிசியோ எப்படி வேணால் போடலாம். கரஸ்பாண்டன்ஸ் பார்த்துனா இன்னும் நல்லது. இங்கே ஏ போட்டிருக்கேன் தானே ஃபஸ்ட் லெட்டர். ஸோ இங்கே ஏக்கு செகண்ட் என்ன வரணும்? சி வரணும். ஓகே, ஸோ சிபிஎஃப் தான் மோர் ஆப்டாக இருக்கும். ஆங்கிள் சிபிஎஃப், இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னனால ஈக்குவல்? பிகாஸ் என்ன போட்டுக்கலாம், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வித் பிஇ ஆஸ் டிரான்ஸ்வர்சல், பிஇ ஆஸ் டிரான்ஸ்வர்சல். ஓகே, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? ஈக்குவலாக இருக்கும் தானா. ஸோ அதனால இந்த ஆங்கிளும் இந்த உள்ளே இருக்கிற பியும் ஈக்குவலாக எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இந்த ஏயும் இந்த சியும் ஈக்குவல், இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிளும் ஈக்குவல் பிகாஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸுக்கு பேரலோகிராம் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் குட்டி ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிளும் பிங்கிறது ஈக்குவல் பிகாஸ் என்ன, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரான்ஸ்வர்ஸோட அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும் ஆப்போசிட் சைடில். ஸோ என்னாச்சு, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தானா, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிளும் குட்டி ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் ஈக்குவல் ஆகிடுத்து. இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் டு டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் அனதர் ட்ரையாங்கிள் தென் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அக்கார்டிங் டு என்ன க்ரைட்டீரியன்? ஏஏ சிமிலாரிட்டி. அப்போ வாட் கேன் ஐ கன்க்ளூட், ட்ரையாங்கிள் ஏபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஎஃப்பி அக்கார்டிங் டு ஏஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன். புரியறதா? வெரி சிம்பிள். ஓகேவா, ரெண்டு ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸியாக போயிடும். ஓகேவா, திஸ் இஸ் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஒன் செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பாரலோகிராம், அனதர் செட் இஸ் ஆல்டர்னேட் ஆங்கிள். தட்ஸ் யுவர் கன்க்ளூட் த க்வெஸ்சன். ஓகே ஃபைன்.